நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. யா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண முடியுமா? வை? இல்ல முட்டை தக்கால வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்ட் கடை காமிச்சிருக்கேன். அதான் எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே, பாரு நமக்காக அம்மட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடல்ல வர்ற வரிகள் அனைத்துமே புகை மற்றும் மதுவை குறித்தே அந்த பாடல் இருந்துச்சு. புகையில இப்ப ரொம்ப யோக்கியம். நீ உருட்ல டெய்லி வருவீங்களா? விஜய் அவர்களோட இன்னும் மூஞ்சே பாட்டு மாதிரி ஆயிப்போச்சு. சரங்கியா போந்துருச்சா? போ சரகசு சாஞ்சி போறதுக்கு நான் பாத்துக்கிறேன். போ பெருசே. நிச்சயமா, நான் சாமானியர்ல ஒருத்தரா இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். ஏபி விடாம பேசுறத பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. மக்களுக்காக எவ்வளவோ தடவை கைதா இருக்கும், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கைதா இருக்கேன். தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்கறோம்ப்பா. உங்களை மாதிரி கேடிப்பட்டவங்களுக்கு என்னப்பா? நடிகர் விஜய் படத்துல மட்டும்தான் ஆபாச வார்த்தை எழுது, வேற எந்த நடிகர் படத்துல? நீங்க விஜய் மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி விஜய்க்கு மட்டும் சொல்றீங்க. தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகை விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பிரியலாம் யாரோ சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சுக்காது. நீங்க எப்ப இருந்து என்ன பாக்குறீங்க சகோதரர்? எந்த படத்துல வரது இல்லையா? நான் படத்துல ஆபாச இப்படியா வந்து வெண்டத்துக்கு புரியுதுங்க? உங்க கேள்விய நான் உள்வாங்கிட்டேன். கேள்விய உள்வாங்கின பிறகு கேள்வி கேட்டுட்டே இருக்காதிங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்ல. இதே டிஜிபி அலுவலகத்துல இதே ராஜேஸ்வரி பிரியா சர்க்கார் படத்துல சிகரெட் குடிச்சப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான். நடிகர்களை ஏன் கேக்குறது இல்ல? நீங்க சர்க்கார் படத்துல சிகரெட் குடிச்சப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான். டிராமா தான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். சொல்லு கரெக்ட். சிகரெட் விக்கிறதுனால இளைய தலைமுறை கெட்டு போயிடுவாங்க, சின்ன பசங்க கெட்டு போயிடுவாங்க. சிகரெட் விக்க சிகரெட் அவர் குடிச்சு காட்டுறதுனால. சைலா ஃபார் ஸ்மோக்கிங் யுவர் டெல்லி. எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான அர்த்தம். 53% பேர் புகைப்பிடித்ததுக்கு நடிகர்கள் தான் காரணம்னு ஆய்வு சொல்லுது. நான் சொல்லல. யாரு சொன்ன? அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத. சொன்னாங்க, நான் சொல்றேன். கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்குது. அழுவலன்ற நீங்க விஜய்க்கு சொன்னீங்க சிகரெட் போட்டு வச்சாருன்னு. இதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு சிகரெட் குடிச்ச பல விஷயங்கள் வந்திருக்கு. நடிகர்கள் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பல. பல நடிகர்கள் செயல குடிச்சிருக்காங்க. ஒரு பொது தளத்துல பெண்கள் வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அபியூசிங் வேர்ட்ஸ். இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பாக்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. நான் எல்லா படத்துலயுமே வந்து பெண்களை வந்து ஆபாசமா போக பொருளை மட்டும் தான் பயன்படுத்துறாரு. குடிப்பழக்கத்தை விடுங்க, மத்தத விடுங்க, பெண்களை வந்து மிக கேவலமா அறிவிருக்கத்தக்க வேலை சந்தனம் சொல்றாரு. ஏன் நீங்க சந்தனத்தை பத்தி எல்லாம் புகார் தெரிவிக்க மாட்டீங்க? உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்ன? இதற்கு இது பதில் இல்லையே. இல்ல பொதுவா ஏன் விஜய் உங்களோட பிரச்சனை என்ன? உங்களோட பிரச்சனை என்ன? என்ன உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படி வச்சுக்கீங்க மேடம். என்ன பண்ண சிரிச்சே? என்னோட வரலாறு யாருக்காச்சும் தெரியுமா? அண்டா திருந்தது, குண்டா திருந்தது, செவரியாரி குதிச்சது, பெருவழியே செருப்படி வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாமா? சொல்லுங்க வரலாறு என்ன தெரியுமா? சொல்லுங்க, தெரியா? சொல்லுங்க, தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. இந்த ஈன சுரத்துல முழங்குறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய் கிட்ட வச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும், இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன். என்ன பொறுப்புல இருந்தேன்? நான் எந்த கட்சியில இருந்தேன்? ஏய், ஆளுங்கட்சியில இருக்கியா இல்ல எதிர்கட்சியில இருக்கியா? அட நீ வேறப்பா, நான் தெரு கட்சியில இருக்கிறேன். விஜய் பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பத்தி கேட்டா நான் விலாவரியா சொல்ல நான் தயாரா இருக்கேன். இதுல போயிட்டு சந்தானம் பண்ணலையா, சண்முகம் பண்ணலையா, சுந்தரம் பண்ணலையா? ஐ காண்ட் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன். அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிடு.
இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கைவிட்டு கிழிச்சு போடுவேன். அததான் சொல்றேன், ட்விட்டர் பக்கத்துல ஆக்டர் விஜய்னு ஒரு பேஜ் இருக்கு, அதுல 4.5 மில்லியன் பேர் இருக்காங்க. அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டைன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அறிவு கட்டவனே, உங்ககிட்ட வானிலை அறிக்கையா கேட்டேன். நான் இது நான் சொல்றேன் கேளுங்க, யாரையாவது நான் திட்டணும்னா உங்களோட ஐடியா டாக் பண்ணி நான் உங்களை திட்டிட்டேனா நீங்க தான் காரணம் இப்படி சொல்ல முடியும். பாண்டி, ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவ்வளவு மாதிரி மைண்ட் பண்ணு. நடிகர் விஜய் தான் காசு கொடுத்து எல்லாத்தையும் போட சொன்னாரு சொல்றது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இரியா யோசிக்க அப்படியா, தப்புனு எப்படி அடிக்கிறது அப்ப யோசி. அப்படிங்களா, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன விஜய் ரசிகர விட்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு என்ன மண்டல சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.